உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாமா, இப்போ உடம்பு பரவாயில்லையா? மாமா உட்காருங்க. மாமா என்ன எல்லாம் இப்படி பார்க்குறிய? ஆஸ்பத்திரியில் விழுந்து வந்துருச்ச மனுஷனை ஒரு மருமகனாக வந்து பார்க்க வந்திருக்கேன். அது தப்பா? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள திருட்டு பயதாண்டா கதவை திறந்து வருவேன். சில நேரம் போலீஸும் உள்ளே போவேன். வெளியே கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு, அதான் உள்ளே வந்து உட்காந்தேன். மாமா ஏன் நிக்கிறிய? வாங்க உட்காருங்க. வெளியில போல. மச்சா, வீட்டுக்கு நலம் விசாரிக்க வந்தவன இப்படி துரத்துறீங்கள? அப்பா முன்னாடி சண்டை வேண்டான்னு பாக்கேன். நல்லபடியா சொல்லுதேன், ஒழுங்கா வெளியில போயிடு. என்ன மச்சா, எதுக்கு இப்படி கோவப்படுத? எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பாரு, மாமா மச்சான் தானே. என் தங்கச்சியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், உன் தங்கச்சிய எப்பனாலும் எனக்கு கொடுக்க போற. ரத்னா, என்ன நான் சொல்றது? நீ வாப்பா. இல்ல கனி, அப்பா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா தும்புல. சீக்கிரம் போ. வேண்டாம்னு பார்த்தேன், ஆனா நீ வேணும்னு ஆசைப்படுதிய. இங்க தரவா இல்ல வெளியில வச்சு தரவா? என்ன மச்சான் பேச்சு ஒரு மாதிரிய போகுது? நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதே தப்பு. அதுல கள்ளத்தனமா கதவை திறந்து உள்ள வந்திருக்க, அது ரெண்டாவது தப்பு. போனு சொன்னாலும் வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவும் இல்லாம நிக்குதிய, அது மூணாவது தப்பு. இப்படி தப்பு மேல தப்பு நீ செஞ்சுக்கிட்டே போவ, அத நான் பாத்துட்டு நிக்கணுமா? அதுக்கு போடாங்க, வெளியில போட. அடிச்சே துரத்தி இருப்பேன். இப்ப நான் பிரசிடென்ட்லா, இப்ப எனக்குன்னு ஒரு கௌரவதி இருக்குல்ல, அதான் சூதானமா உன்னைய கொண்டு வந்து வெளில விட்டுருக்கேன். ஒழுங்கு மரியாதையா போயிச்சேரு. ரத்னா, எவ்வளவு ரத்னா? இல்லை ரத்னா, உன்னு சொன்னா புரியாதா? நீ சும்மா இரு. என்னடி குடும்பமா சேர்ந்து என்ன வெறுக்கிறீங்க? நான் இப்ப மாறிட்டேன்டி, உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டு. குப்பையை எப்பவும் நாங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது இல்ல. அப்போ நான் வாங்கிட்டு வந்தது உனக்கு குப்பையா? நீயே குப்பதான். பாக்யம் வந்திருக்கான்னு சொன்ன உடனே ஆசையில ஓடோடி வந்துட்டியோ, ரொம்ப ஏமாந்துட்டேன்.
பாக்கியா எண்ணிக்கு மீச வச்சா? ரெண்டு ஆம்பளைங்க வந்திருக்காங்கன்னதே போன்னு சொன்னேன், வேணான்னு நினைச்சேன். ஆனா உங்க மூஞ்சியெல்லாம் பார்க்க ஆசையா இருந்துச்சு. தோத்து போக போறோன்ற பயத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்க வேண்டாமா? பயமா? எதக்கா தமாஸ் பண்றியா? 20 வருஷம் வராத ஒரு துரோகி இன்னைக்கு மட்டும் வந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம்னு யோசனை பண்ண. என் மவம் புடிச்சு பேயா ஆட்டி வைக்குதான். அதா வந்திருக்கியன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன அவனை தாக்கு பிடிக்க முடியலையா? என்ன ஆட்டி வைக்குதானே? எல்லாரையுமே அந்த சனியம் கூட எப்பாவது ஆட்டி வைப்பான். நான் மட்டும்தான் இந்த சனினை எப்பவுமே கூடவே வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஆட்டி வைக்க. என்னைய ஆட்டி வைக்க நீ அவனும் பொறக்கல, பொறக்கவும் மாட்டான். ஆனா அத சொல்லுத உன் கண்ணுல பயம் தெரியுதே, எதுக்கு? நீட்டுற கையில நடுக்கம் தெரியுதே, எதுக்கு? நடுக்கமும் பயமும் ஏ சரித்திரத்திலேயே கிடையாது. ஆமா, நான் இப்ப இங்க வந்தது ஒன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போலாம் தான். நீ முடிச்சு வச்சதா நினைச்ச? ஆனா தாய் பறவைய கூண்டுல அடைச்சாலும் புள்ள பறவை விட்டுருமா? 28 வயசுல விளைஞ்ச மரமா நிக்குதான் என் மவ. உனக்கு ஆளு அம்பு சேனன்னு அத்தனையும் இருக்கு. ஆனா அவனுக்கு அப்ப முருகனும் தைரியமும் தாத்தோன விடமாட்டான் சௌந்தர பாண்டி. என் பேரை சொல்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? அம்பிட்டு தைரியமா உனக்கு? சிங்கத்தை பெத்தவளுக்கு பயம் வருமா? ஒண்ணும் கவலைப்படாத, நீ சைட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே அந்த சிங்கத்தை செதைச்சி மண்ணில புதைச்சிருப்பேன். ஒருவேளை நீ வெளியில வந்தாலும் நீ அடிச்சுக்கிட்டு அழுகிறதுக்கு அவன் புதமேடுதான் அங்க இருக்கும். நான் தான் தமாஸ் பண்றேன்னு நீ சொன்ன, இப்போ நீயே தமாஸ் பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ உசுரோட இருக்கியே, இது நான் போட்ட பிச்சை சௌந்தர பாண்டி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.